வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. தினமும் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒரு டெக்னிக்ஸ் கற்றுட்ருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் பெனிஃபிட்ஸ் அடைகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம சில டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். டெக்னிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் அடிதடி மட்டும் கிடையாது, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஒரு விஷயமும் வந்து நாங்கள் இங்கே கொடுக்கறது உங்களை டிஃபென்ஸ் பண்ண, இப்போ ஒரு அட்டாக் வந்தால் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், கரெக்டாக. ஆனால் எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெண்டு விதத்துலையுமே ஒரு ஹியூமன் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களை எமோஷ்னலாகவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாகவும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்மிக் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பேலன்ஸ் தான். நம்மளோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு பேலன்ஸ் தான் ஹியூமன் பாடி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் வந்து சாப்பிங் ஃபிஸ்ட். இந்த சாப்பிங் ஃபிஸ்ட் வச்சு நம்ம எப்படிலாம் நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம செஷனில் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி என் கூட இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னோடய பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சாப்பிங் ஃபிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். சாப்பிங் ஃபிஸ்ட்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான், சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிங் ஃபிஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் வச்சு எப்படிலாம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து அட்டாக்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஜென்ரலாக ஸ்லாப் பண்ணுறாங்க, ஸ்லாப் பண்ணுங்கள், இல்லைனா மேலேருந்து இப்படி ஹிட் பண்ணுறாங்க, இது மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்குமே வந்து இந்த சாப்பிங் ஃபிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லைட்டாக நம்மளை ஸ்லாப் பண்ண வராங்க. ஸோ ஸ்லாப் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேண்டை வச்சு இப்படி பிளாக் பண்ணுறீங்க. இப்படி பிளாக் பண்ணி இங்கேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பவர் வரும். இங்கேருந்து எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த பார்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது பார்க்க எஃபெக்ட் சிம்பிளாக இருந்துச்சு, பட் அந்த எஃபெக்ட் தெரியுது இல்லையா? ஓகே, அகேன் ஸ்லாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பிளாக் பண்ணுறீங்க, பிளாக் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே சாப் பண்ணுறீங்க. எஸ், இங்கே சாப் பண்ணும் போது இந்த ஹேண்டை வந்து அவங்களால திருப்பி எடுத்து அதுக்கு மேலே அட்டாக் பண்ண, இந்த ஹேண்ட் வச்சு இப்போ அட்டாக் பண்ண வந்த ஹேண்டை வச்சு அவங்களால திருப்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல கொடுக்குற ப்ரெஷர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகிடும், இன்னொரு ஹேண்டுமே அவங்களால எடுக்க முடியாது. இன்னொரு டெக்னிக் இதில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லாப் பண்ண வரேன், பிளாக் பண்ணுறீங்க, இப்போது சாப் பண்ணுறீங்க. எஸ், சாப் பண்ணும் போது அங்கே அந்த ஃபோர்ஸ் இல்லை, சாப் பண்ணும் போது இங்கேருந்து பவர் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக ரிலீஸ் ஆகும். இப்போ ஸ்லாப் பண்ணுங்கள், ஸ்லாப், இங்கே ஸ்லாப் பண்ணி பிளாக் பண்ணியிருக்கீங்க. பிளாக் பண்ணுறது இங்கேருந்து பவர் எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த சாப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ப்ரெஷரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. பஞ்ச் பேக்லேயோ இல்லைனா வந்து கிட்ஸ்லேயோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃபோர்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஹியூமன் கிட்ட பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது ப்ரொடெக்ஷனுக்காக தான் கற்றுக்குறோம். சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே சாப் பண்ணுறாங்க, சாரி ஸ்லாப் பண்ணுறாங்க, இங்கே மிஸ் பண்ணுறீங்க, இங்கே மிஸ் பண்ணி இங்கே எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே, அகேன், ஸோ இப்போ இந்த டெக்னிக் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கலாம். அகேன் வா, இங்கே அட்டாக் பண்ண வராங்க, இங்கே மிஸ் பண்ணுறீங்க, இங்கே மிஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து பவர் எடுத்து இங்கே சாப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ மிஸ் பண்ணும் போதே இந்த பாடி வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களை அவே கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்க. ஸோ அப்போவே வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பவர்லேருந்து, இந்த பார்ட்லேருந்து பவர் எடுத்து சாப் பண்ணும் போது அந்த அட்டாக் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ நான் அடிக்க வரேன், அது ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்டில் மிஸ் பண்ணுறீங்க. எஸ், இப்போ மிஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்லேருந்து எடுத்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஓகே, இந்த பவர் எடுக்கும் போது இங்கே இப்படி வரும், இந்த பவர் ரிலீஸ் இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு டெக்னிக், நெக்கில் எப்படி சாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிங்க, இங்கே ஸ்லாப் பண்ணுறீங்க, இந்த பார்ட்லேருந்து இங்கே ஃபோர்ஸ் எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் எடுக்கும் போது இங்கே கட் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. இதுதான் ஃபோர்த் டெக்னிக். ஸோ இப்போ சாப்பிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கப்புறம் நெக்கில் சாப், மிஸ் பண்ணி எப்படி சாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஐஸ்வர்யா, அது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாப் பண்ணுறேன், இங்கே ரைட்டில் வந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்க. எஸ், ஸோ அது அட்டாக் பண்ணும் போது அந்த பவர் அங்கே ஒரு ப்ரெஸ். எஸ், ஓகே, நல்லாவே சாப் பண்ணீங்க. அடுத்து செகண்ட் டெக்னிக் பார்க்கலாம். இங்கே அடிக்கிறீங்க, அதுவே லெஃப்ட் சைடில் இப்படி சாப் பண்ணுறீங்க. இங்கே வந்துட்டு சாப் பண்ணும்போது அந்த பவர் ரிலீஸ் பண்ணுங்கள். எஸ்,
எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சாப்பிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப லைட்டான ஒரு விஷயம், ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவான விஷயமாக அமையும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பஞ்ச் பேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சாப்பிங் ஃபிஸ்ட் அப்படின்றத வச்சு இன்றைக்கி எப்படிலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு எஃபெக்டிவான டெக்னிக்ஸ் பார்த்தோம். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பவர் ஏற்றுறதுக்கு பஞ்ச் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியூமன் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஏன்னா இட்ஸ் அ சாப் அட்டாக். ஸோ பி ப்ரொடெக்டிவ் அண்ட் பி சேஃப். மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான், யாரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு கிடையாது. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது உங்கள் ஃபிட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷனில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கண்மணி, நம்மளோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்மளோட ரிசோர்சஸ பாதுகாக்கிறதும் அதை விட முக்கியம் இல்லையா? எஸ் வாத்தி, அதனாலதான் பாத்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம மார்னிங் கஃபேல வியூவர்ஸ்க்கு தேவையான நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தட் அதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்படும், இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கும் இல்லையா? எஸ் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மார்னிங் கஃபேல வந்துகிட்டே இருக்கு. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.